வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் காமன் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் தமிழுக்கான ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் குவஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். காலாண்டு பொது தேர்வு 2023 ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10th, டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 100, டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 hours. ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேங்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ இந்த கொஸ்டின் பேங்கில் இருந்தால் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1 mark பொறுத்த வரைக்கும் 15 1 mark கொடுத்துருக்காங்க. இந்த 15 1 mark பொறுத்த வரைக்கும் புக் பேக்கை நல்லா தரவாக படிச்சுட்டு போங்க. ஸோ நமக்கு பப்ளிக் பேட்டர்னை பேஸ் பண்ணி 100 mark எக்ஸாமு, டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 hours. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய குருவினா, சிறுவினா, நெடுவினா எல்லாத்தையுமே நல்லா படிச்சுக்கோங்க. ஆல்ரெடி தமிழில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் குருவினா, சிறுவினா, நெடுவினா படிக்கணும்னு சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வேக என்பதை தொடர்மொழியாகவும் பொதுமொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக, விடை கேற்ற வினா தொடர் அமைக்க, அதுக்கு கீழே வசன கவிதை குறிப்பு வரைக, விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமை சொற்களை எழுதுக, செய்கு தம்பி பாவலரின் கல்வி பற்றிய கருத்தினை முழக்க தொடராக்குக, அடுத்து பார்த்தீங்கன்னா பல்லர் என தொடங்கும் குரலை எழுதுக, அடுத்து பார்த்தீங்கன்னா எவையேனும் 5 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கவும், சொற்களில் மறைந்துள்ள தொகைகளை அடையாளம் கொண்டு தொடரில் அமைக்க, முத்துப்பல் எழுக்கதீர், அடுத்து அகராதியில் காண்க அவள் அடவி, அடுத்து அமர்ந்தான் பகுபத உறுப்பிலக்கணம், கலை சொற்கள் தருக கிளாசிக்கல் லிட்ரேச்சர், ஃபோக் லிட்ரேச்சர், அடுத்து பார்த்தீங்கன்னா இரு சொற்களை பயன்படுத்தி ஒரு தொடர் அமைக்க, எண் பொருள்களை கண்டு தமிழ் எண்களில் எழுதுக, 4 2 சொல்லுக்குருதி தமிழின் சிறப்பை நற்றிசை பரப்புவோம், சொல்லை கண்டுபிடித்து புதிரை விடுவிக்க, பழமைக்கு எதிரானது எழுதுகோளில் பயன்படும், நல்லொழுக்கத்தின் கஞ்சி மட்டும் கடையின்றில் நீந்தி செல்லும், அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழகனார் தமிழையும் கடலையும் இரட்டை மொழியும் பாங்கினை எழுதுக, உரை பத்தியினை படித்து வினாக்களுக்கு விடை தருக, அடுத்து சோலை காற்றும் மின்விசிறி காற்றும் பேசிக்கொள்வது போல ஒரு உரையாடலை அமைக்க, அடுத்து பார்த்தீங்கன்னா 2 × 3 = 6 இதில் கம்பராமாயணம் நூல் குறிப்பு வரைக, கூத்தனை கூத்தன் ஆற்றுப்படையாளத்திலே கூத்தனாற்றுப்படை எவ்வாறு காட்டுகிறது அடிப்பெறாமல் எழுதுக, சிறுதாம்பு என தொடங்கும் நப்பூதனாரின் பாடலை எழுதுக, அடுத்து பார்த்தீங்கன்னா வாளால் அறுத்து என தொடங்கும் குலசேகர ஆழ்வாளின் பாடலை எழுதுக, எவையேனும் 2 வினாக்களுக்கு மட்டும் சுருக்கமாக விடையளிக்கவும், 2 × 3 = 6 இதில் தோட்டத்தில் மல்லிகைப்பூ பறித்த பூங்குடி வறுமுலையில் ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் தொட்டியில் குடிநீர் நிரப்பினால், இதில் பார்த்தீங்கன்னா தொகை தொடர்களை வகைகளை குறிப்பிட்டு விரித்து எழுதுக, அணி பொறுத்த வரைக்கும் தற்குறிப்பேற்ற அணியினை விளக்குக, அடுத்து பார்த்தீங்கன்னா அறியவற்றை எல்லாம் அறிதோ பெரியரை அது கேட்டிருக்காங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா 5 × 5 = 25 மன்னன் இடைக்கானார் என்ற புலவுக்கு சிறப்பு செய்தது ஏன் விளக்கம் தருக, தமிழ் அன்னையினை வாழ்த்துவதற்கான காரணங்களை பாவலையர் சுட்டுவன யாவை, வானில அளவில் நடைபெற்ற மரம் இயற்கையின் வரம் என்னும் தலைப்பில் கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்று முதல் பரிசு பெற்ற தோழியினை வாழ்த்து மடல் எழுதி எழுதுக, அதே மாதிரி நமது ஊரில் பழுதுபட்ட மின் விளக்குகளை மாற்றித்தருமாறு சாலையில் நடந்து செல்வோருக்கு ஏற்படும் இடையூறுகளை எழுதியும் மின்வாரிய அலுவலர்களுக்கு கடிதம் எழுதல், அதே மாதிரி காட்சியினை கண்டு கவிநுறவு எழுதுக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கதவு எண் பாரதி தெருவில் குடியிருக்கும் கவியரசனின் மகள், ஸோ இந்த மாதிரி மாவட்ட நூலகத்தில் உறுப்பினர் ஆகிறதுக்கான அந்த ப்ராசஸ் கேட்கலாம். அதே மாதிரி மொழிபெயர்ப்பு கேட்டிருக்காங்க, அனைத்து வினாக்களுக்கு விடையளிக்கும், உங்களுக்கு தெரிந்த நிகழ்கலைஞர்கள் நான்கின் பெயர்களை குறிப்பு எழுதி விளக்குக, உங்கள் இல்லத்துக்கு வந்த உறவினருக்கு நீங்கள் செய்த விருந்தோமலை அழகுற விரித்து எழுதுக, புயலிலே ஒரு தோணி இக்கதையில் இடம்பெற்றுள்ள வருணங்களையும் அடுக்கு தொடர்களையும் மொழி குறிப்பு சொற்களையும் புயலியில் தோணியப்படும் அந்த பாடு பற்றி எவ்வாறு விவரிக்கின்றன, அதுக்கு கீழே சான்றோர் வளர்த்த தமிழ் என்னும் தலைப்பில் கட்டுரை எழுதுக, விண்வெளியும் கல்பனா சாவ்லாவும் என்னும் தலைப்பில் கட்டுரை எழுதுக. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காலாண்டு பொது தேர்வு செப்டம்பர் 2023 இது ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் குவஸ்டின் பேப்பர். ஸோ கண்டிப்பாக இதில் ஸோ இதில் வந்து என்னென்ன குருவினா, சிறுவினா, நெடுவினா கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா விடை கேட்ட வினா அமைக்க கேட்டிருக்காங்க, தற்கால உரைநடையில் சிலோடை அமையும் நயத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக, வசன கவிதை குறிப்பு வரைக, வருங்காலத்தில் தேவையென கருதுகின்ற செயற்கை நுண்ணறிவு பொதிந்து 2 அறிவியல் கண்டுபிடிப்புகளை குறிப்பிட, இன்றைய வளரும் நாடுகளில் மொழிபெயர்ப்பு எவற்றையெல்லாம் உருவாக்க உதவுகிறது முயற்சி என தொடங்கும் குரலை எழுதுக, அடுத்து கலைச்சொற்கள் வந்து கேட்டிருக்காங்க, வவ்வல் செம்பலம் பகுபோத உறுப்பிலக்கணம் அமர்ந்தான் தண்ணீர் குடி தயிர் குடி தயிர்கூடம் ஆகிய தொகை தொடர்களை விரித்து எழுதுக, தொடரில் அமைக்க பெரும்பொழுது எத்தனை வகைப்படும் அவையாவை, கொடுக்கப்பட்டுள்ள இரு சொற்களை பயன்படுத்தி ஒரு தொடர் அமைக்க, வீதி வீதி மலை மாலை வினைமுற்றை வினையிலையும் பெயராக மாற்றி தொடர்களை இணைத்து எழுதுக, பொது அறிவு நூல்களை தேடி படித்தார், அதாவது பொது அறிவு நூல்களை தேடி படித்தார், போட்டித் தேர்வில் வெற்றி பெற்றார், ஊட்டமிக உணவு உண்டார், அவர் நீண்ட வாழ்நாள் பெற்றார், அதேமாதிரி சொற்களில் மறைந்துள்ள தொகைகளை அடையாளம் கண்டு தொடர் அமைத்து எழுதுக, முத்துப்பல் கீரியும் பாம்பும், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்க, இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மனிதனை மேம்படுத்துகின்றனவா என்பது குறித்து சிந்தனை முன்வைத்து எழுதுக, சோலை காற்று மின்விசிறி காற்று பேசிக்கொள்வது போல ஒரு உரையாடலை அமைக்க, உரை பத்தியினை படித்து வினாக்களுக்கு விடை தருக,
அடுத்து பார்த்தீங்கன்னா 2×36 தமிழ் அன்னையனை வாழ்த்துவதற்கான காரணங்களை பாவலையர் சுற்றுவனை அவை மன்னன் இடைக்கானான் என்ற புலவனுக்கு சிறப்பு செய்தது ஏன் விளக்கம் தருக. அதே மாதிரி மனப்பாட பாடல் கம்பராமாயண பாடல் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திருமொழி பாடல் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காமன் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த கொஸ்டின் பேங்க்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ மறக்காத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா பள்ளி ஆண்டு விழா மலருக்கு நீங்கள் நூலகத்தில் படித்த சிறுகதை நூலுக்கு மதிப்புரை எழுதுக. உணவு விடுதி ஒன்றில் வழங்கப்பட்டுள்ள உணவு தரமற்றதாகவும் விலை கூடுதலாகவும் இருந்தது குறித்து உரிய சான்றுகள் உணவு பாதுகாப்பு ஆணையருக்கு கடிதம் எழுதுக. மாநில அளவில் நடைபெற்ற மரம் இயற்கையின் வரம் என்னும் தலைப்பில் கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்று முதல் பரிசு பெற்ற தோழனை வாழ்த்தி மடல் எழுதுக. அதேமாதிரி கொடுக்கப்பட்டுள்ள உறுப்பினர் நூலக படிவம் கேட்டிருக்காங்க. இன்சொல் வழியின் நன்மைகளையும் தீசொல் வழியின் நன்மைகளையும் பட்டியலிடுக. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முல்லைப்பாட்டில் உள்ள கார்கால செய்திகளை விவரித்து எழுதுக. நெகிழி பைகளின் தீமையினை கூறும் பொம்மலாட்டம் உங்கள் பள்ளியின் ஆண்டு விழாவில் நிகழ்த்தப்படுகிறது, அதற்கான பாராட்டு உரை ஒன்றை எழுதுக. அடுத்து பார்த்திங்கன்னா கற்கை நன்றே கற்கை நன்று அது கேட்டிருக்காங்க. பின்வரும் பிறப்பு கல்வி விண்வெளி பயணம் கொலம்பியா விண்கலக் நிகழ்வு விருதுகளும் அங்கீகாரங்களும் கல்பனா சாவ்லா கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நுழைவுச்சீட்டு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காலாண்டு பொதுத் தேர்வு 2023 10ஆம் வகுப்புக்கான ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் இது. ஸோ தொடர்ந்து நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய காமன் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய சிறுவினா குருவினா நெடுவினா எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் எல்லாத்தையும் நல்லா படிங்க. இதில் பார்த்தீங்கன்னா வசன கவிதை குறிப்பு வரைகள் விடை கேற்ற வினாக்கள் அமைக்கவும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் சதாவதனம் என்னும் தலைப்பில் சிறந்து விளங்கியவர் சேய்க்கு தம்பி பாவலர் அது கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பரஞ்சோதி முனைவர் திருமுறை காட்டில் பிறந்தார் நச்சுப்படாதவன் செல்வன் இத்துறையில் நடிக்கோடிட்ட சொல்லுக்கு பொருள் தருக. மருத்துவத்தில் மருந்துடன் அன்பும் நம்பிக்கையும் மாற்றிய பங்கினை எழுதுக. நிகழ்கலயங்களின் பெயர்களின் சிலவற்றை கூறுக. தரும் என முடியும் திருக்குறளை எழுதுக. அடுத்து பார்த்தீங்கன்னா தொழிற்பெயருக்கும் வினையமை பெயருக்கும் உள்ள வேறுபாட்டை எழுதுக. பொறித்து பகுப்பதற்குள்ளம் தருக. இரு சொற்களையும் ஒரே தொழில் அமைத்து எழுதுக. சிலை சிலை மலை மாலை. அதே மாதிரி விடையின் வகைகளை எழுதுக. கலைச்சொற்கள் வவ்வல்ஸ் ஆன்ஷியன் லிட்ரேச்சர் தொடர்களில் உள்ள எழுவாய்கினை செழுமையினை செய்க. மரத்தை வளர்ப்பது நம் நன்மை பயக்கும். கல்வியே ஒருவருக்கு உயர்வு தரும் மூவிடத்தின் பெயர்களை எழுதுக. அடுத்து பார்த்தீங்கன்னா மாலாத காதல் நோயானால் போல என்னும் தொடரில் உள்ள ஓமை சுட்டு செய்திகளை விளக்குக. உரை பத்தியினை படித்து வினாக்களுக்கு விடை தருக. அடுத்து பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்பின் பயன்கள் நாளினை கூறுக. அடுத்து 2×36 இதில் மன்னன் இடைக்கானல் என்ற புலவனுக்கு சிறப்பு செய்தது ஏன் விளக்கம் தருக. சோலை காற்றும் மின்விசிறி காற்றும் பேசிக்கொள்வது போல ஒரு உரையாடலை அமைக்க அடிப்படையாமல் எழுதுக. அன்னை மொழியே என தொடங்கும் அன்னை மொழியை பாடல் 4 வரிகள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2×36 இதில் பொருத்தமான நிறுத்தற் குறியீடுகளை எழுதுக. அதுக்கு கீழே வேலோடு நின்றான் இரு என்று போதும் கோலோடு நின்றான் இரவு இக்குறளில் பயின்று வரும் அணியினை விளக்குக. அதே மாதிரி 5×5 25 உங்கள் இல்லத்துக்கு வந்த உறவினருக்கு நீங்கள் செய்த விருந்தோம்பலை அழகுரை விரித்து எழுதுக. மனோன்மணியம் சுந்தனாரின் தமிழ்தாய் வாழ்த்து பாடலையும் பெருஞ்சித்தனாரின் வாழ்த்து பாடலையும் ஒப்பிட்டு ஒரு மேடை பேச்சு ஒன்றை உருவாக்குக. விடுதி ஒன்றில் வழங்கப்பட்டுள்ள உணவு தரமற்றதாகவும் விலை கூடுதலாகவும் இருந்தது குறித்து உரிய சான்றுகளுடன் உணவு பாதுகாப்பு ஆணையருக்கு ஒரு கடிதம் எழுதுக. மாநில அளவில் நடைபெற்ற மரம் இயற்கையின் வரம் என்னும் தலைப்பில் போட்டியில் வெற்றி பெற்ற முதல் பரிசு பெற்ற நண்பனுக்கு அதாவது தோழனுக்கு வாழ்த்தி மடல் எழுதுக. இதில் பார்த்தீங்கன்னா காட்சியினை கண்டு கவிநுழவு எழுதுக. அதேமாதிரி நூலக உறுப்பினர் படிவம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க, இதை பார்த்துக்கோங்க. அடுத்து மதிப்பெண் 24/3×8/24 தமிழின் சொல்வளம் பற்றியும் புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை குறித்தும் தமிழ் மன்றத்தில் பேசுவதற்கான உரை குறிப்புகளை எழுதுக. நிகழ்கலைகளில் ஏதேனும் 5 கலைகளை விளக்குக. அன்னமாயா என்னும் பெயருக்கு அவரின் செயலுக்கும் உள்ள பொருத பாட்டியினை கோபால் பருவத்து மக்கள் கதைப்பகுதி கொண்டு விவரிக்க. புதிய நம்பிக்கை மேரியின் வாழ்வில் கிடைத்த மாற்றங்களை எழுதுக. குறிப்புகளை கொண்டு கட்டுரை எழுதி தலைப்பிடுக. முன்னுரை கல்பனா சாவ்லா இளமை பருவம் விண்வெளி பயணம் விண்வெளி சாதனைகள் விண்வெளி கல்பனா சாவ்லா முடிவுரை முன்னுரை தமிழின் பழமை தமிழை வளர்த்த புலவர்கள் தமிழ் வளர்த்த மன்னர்கள் சங்க நூல்கள் நூல்கள் அறநூல்கள் தமிழின் நிலைத்த பெருமை முடிவுரை. அடுத்து பார்த்தீங்கன்னா காலாண்டு பொதுத் தேர்வு 2023 10ஆம் வகுப்புக்கான ஒரு அஃபிஷியல் கொஸ்டின் பேப்பர் இது. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய குருவினா சிறுவினா நெடுவினா எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் நல்லா படிங்க. கண்டிப்பாக இதில் இருக்கிறத மட்டும்தான் உங்களுக்கு கேட்பாங்க, வேறு எந்த கொஸ்டினுமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்க மாட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா விடை கேட்ட வினா அமைக்க கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீழே உலகு என முடியும் குரல் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இரடி பொம்மல் பொருகுவீர் தொடரில் பொருளை விளக்குக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முல்லை பூச்செடியினை பார்த்தவரே பரதர் கடலுக்கு சென்றார். அதே மாதிரி பகுபத ஒரு விளக்கணம் வினா எத்தனை வகைப்படும் அவையாவை பாரதியார் கவிஞர் நூலகம் சென்றார் அவர் யார் ஆகிய தொடர்களில் எழுவாய். அதேமாதிரி காஸ்மிக் ரே மந்த் கேட்டிருக்காங்க. இரண்டு வினாக்களுக்கு சுருக்கமாக விடையடி. ஸோ இது கொஸ்டின் பேங்க் பார்த்தீங்கன்னா தமிழ் எண்ணெயினை வாழ்த்துவதற்காக காரணங்கள் பாவலியர் சூட்டுவனையாவை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வைத்தியநாதபுரி முருகன் குழந்தையாக அணிந்திருக்கும் அணிகளுடன் செங்குரை ஆடிய நயத்தை விளக்குக. வாழால் என தொடங்கும் பாடலை அடிப்படையாமல் எழுதுக.
விருந்தினராக என தொடங்கும் பாடலை அடிப்படையாமல் எழுதுக. இரண்டு வினாக்களுக்கு சுருக்கமாக விடை தெரியுக. அது கேட்டிருக்காங்க. முயற்சி திருவினையாக்கும் இன்றின்மை இன்மை புகுத்திவிடும். அனைத்து வினாக்களுக்கு இடையிலே கம்பர் சிறுகுறிப்பு வரைக, கம்பரின் நூற்குறிப்பு வரைக, இறைவன் புலவர் இடைக்கானல் குரலுக்கு செவி சாய்த்தனைகளின் நயத்துடன் எழுதுக. விடுதி ஒன்றில் வழங்கப்பட்டுள்ள உணவு தரமற்றதாகவும் கூடுதல் விலையாகவும் இருந்தது குறித்து உரிய சான்றுடன் உணவு பாதுகாப்பு ஆணையருக்கு கடிதம் வரைக. கொரோனா பெருந்தொற்று ஊரடங்கு காலத்தில் உள்ள நேரத்தை எவ்வாறு பயணம் கழித்தீர்கள் என்று நண்பனுக்கு விவரித்து கடிதம் எழுதுக. படம் உணர்த்தும் கருத்தை எழுதுக. அதேமாதிரி தூத்துக்குடி மாவட்டம் வாவுசி நகர் அருகே கடைத்தெருவில் உள்ள 220 இலக்க வீட்டில் குடியிருக்கும் முகிலனின் மகள் இனியா 10ஆம் வகுப்பு முடித்திருக்கிறார். தம்மை இனியா ஒரு நூலக உறுப்பினராக சேர்க்கும் படிவத்தை எழுதுக. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா காமன் குவார்டர்லி எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த கொஸ்டின் பேங்க் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட ஆன்சர் கீயை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுவோம். ஸோ அந்த வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்னா மறக்காத மாணவன் அசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுவீங்க. ஸோ உடனுக்குடன் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் அப்லோட் பண்ணிட்டோம். 10th ஸ்டாண்டர்ட் காமன் குவார்டர்லி எக்ஸாமினேஷனில் கொஷின் வந்து எப்படி கேட்குறாங்க, என்ன பேட்டர்னில் வந்து கேட்குறாங்கன்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத இந்த கொஷினில் இருக்கக்கூடிய எந்த ஒரு குருவினாகட்டும் சிறுவினாகட்டும் நெடுவினாகட்டும் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையுமே நல்லா படிச்சுக்கோங்க. மறக்காத வீடியோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், என்னென்ன கேட்டிருக்காங்க, எப்படி கேட்டிருக்காங்க, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.